가랑가리 소리 알아보자고 와그라 와그라. வாவுசி மைதானத்தில் எம்கேசி என்டர்டைன்மெண்ட் சார்பாக கடல் கண்ணி பொற்காட்சி ஆரம்பமாகியிருக்கின்றன. 60 நாட்களுக்கு நடைபெறும் இந்த கடல் கண்ணி பொற்காட்சியில் ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்திருக்கின்றன. குறிப்பாக வெளிநாடு மற்றும் உள்நாட்டை சார்ந்த 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மீன்கள் இருக்கின்றன. இளைஞர்களின் கண்களை கவரும் வகையில் கடல் கண்ணிகளும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கின்ற 4 கடல் கண்ணிகள் இந்த பொற்காட்சியில் இடம்பெற்று பல்வேறு சாகசங்களை செய்து வருகின்றார்கள். கடல் கண்ணிகள் விடும் ஹாட்டின் உள்ளிட்டவற்றை பலரும் பார்த்து ரசித்து வருகின்றார்கள். குறிப்பாக இளைஞர்கள் படையெடுத்து குவிந்து இந்த கடல் கண்ணிகளின் சாகசங்களை பார்த்து வருகின்றார்கள். மீன்கள் மற்றும் கடல் கண்ணிகள் செய்யக்கூடிய சாகசங்களை பார்ப்பதோடு மட்டுமற்றி அவர்களோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றார்கள். கண்களால் பார்க்க மீன்கள் மற்றும் பல்வேறு விடயங்கள் ஒருவரும் இருக்க கண்களால் ரசிப்பது மட்டுமின்றி வாயால் ருசிப்பதற்கு பல்வேறு உணவு ஸ்டால்களும் இங்கு இடம்பெற்றிருக்கின்றன. கோவை மட்டுமின்றி அண்டை மாவட்டம் மற்றும் மாநிலத்தைச் சார்ந்த ஏராளமானோர் இங்கு வந்து தொடர்ந்து தங்களுடைய பொழுதை கழித்து வருகின்றார்கள். அவர்கள் சுவாரஸ்யமாக பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார்கள். அதை இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம். என் பேர் யுவே தாங்க. நாங்கள் வந்து இங்கே கோயம்புத்தூர் தான். நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு குட்டீஸோட, சரி குட்டீஸ் வந்து இந்த அக்வேரியம் எக்ஸிபிஷன் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு வந்தோம். நல்லா இருந்தது ஆக்சுவலாக, சூப்பராக உள்ள ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நல்லா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே மர்மெய்ட் பார்க்க வந்தோம். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. குட்டீஸ் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, பெரியவங்க பெரியவங்கெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். மெயினாக எங்கள் கோயம்புத்தூர்ல புதுசா இந்த மர்மெய்ட் இது பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. முக்கியமா எங்களை மாதிரி பாய்ஸ்க்கு நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கு, கிட்ஸுக்கு ஃபிஷ் சைட் நல்லா இருக்கு, பாய்ஸுக்கு மர்மெய்ட்ஸ் நல்லா இருக்கு. எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, எப்படி என்ன? நாங்கள் நிறைய மர்மெய்ட்ஸ் எதிர்பார்த்தோம். ஆமாம், சொல்லு. நான் ஐஃபை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், மர்மெய்ட் ஐஃபை கொடுக்கல. நீ மறுபடியும் போய் ட்ரை பண்ண போகிறேன், அவ்வளோதான். இல்லை, ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறீங்க, நிறைய ஃபிஷ்லாம் பார்த்துருக்கீங்க. ஆமாம், வழக்கமான பொருட்காட்சி கடந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எந்த ஸ்மெல்லும் இல்லை, முன்னாடி இருக்க ஃபிஷ்லாம் மேனாலும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. என் பேர் பரமேஸ்வரன், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன். நான் ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து படிக்கிறேன். நாங்கள் இங்கே வஉசி பூங்காவில் கடல் கண்ணி காட்சி போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்க்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நிறைய மீன்கள்லாம் இருக்குது, ஜீப்ரா ஃபிஷ்லேருந்து ஷார்க் வரைக்கும் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், குழந்தைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நான் வந்து கடல் கண்ணி தானே என்ஜாய் பண்ணுவேன். நாங்கள் கடல் கண்ணியெல்லாம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. கடல் கண்ணி பிளெயின் கிஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ரோஸ் கொடுத்தாங்க, ரொம்ப ஜாலி, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, என்ன பார்த்தீங்க, எப்படி இருந்தது? ரெண்டு மூணுனா இருக்கும்னு பார்த்தோம். நான் நிறைய கடல் கண்ணி காமிப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் ஒன்றே ஒன்று தான் காமிச்சிருக்காங்க, அது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கு. நான் வந்து ஜபராஜ், கோயம்புத்தூர்லேருந்து வரேன் இங்கே ராமகிருஷ்ணா காலேஜில். ஸோ நாங்கள் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸாக இங்கே வந்திருந்தோம். லைக் நாங்கள் வந்து சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு வந்தோம். இங்கே ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நார்மலாக அக்வாரியமில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு எதிர்பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஃபிஷ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, அந்த அரப்பையுமா அலிகேட்டருக்காரலாம் நல்ல சைஸ்லேயே இருக்குது. இந்த மாதிரி சைஸ் வந்து அவ்வளோக்கா எங்கேயும் இங்கே பார்க்க முடியாது. அது போக இந்த கோல்டு விடோ டெட்ரா, அப்புறம் கொய்கார்ப்பு, டேங்க்லிங்கர், இந்த மாதிரி ஃபிஷ்லாம் நிறைய பெரிய சைஸ்லேயே இருக்குது, அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது போக இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷை ஒரு செட்டில் அப்படியே பார்த்துட்டு வரமா, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடல் கண்ணி இருப்பாங்க, ஒரு மர்மெய்டு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாட்டிக், சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா அங்கே ஃபோட்டோஸ் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க, இம்ப்ரெசிவாக அவங்க வந்து நல்லா ரியாக்ஷன்ஸ் அண்ட் போஸ் கொடுக்குறாங்க, அதனால் பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கடல் கண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்தது? பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் நல்லா போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு ஹார்டின் போட்டு ஃப்ளையிங் கீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களோட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி போகலாம். இப்போ இதுமாதிரி கடல் கண்ணி பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம்? இல்லை இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். என்ன எதிர்பார்த்துட்டு வந்தீங்க, என்ன பார்த்தீங்க? இல்லை கடற்கண்ணி எதிர்பார்த்து வரல, சும்மா இங்கே அப்படியே வந்தோம், வரும்போது பார்த்தோம்.
இளைஞர்கள் பட்டாலும் தான் பெருமாள் கடற்கரை. கண்டிப்பாக இளைஞர் பட்டாலும் தான் இங்கே ஃபுல்லாக அதிகமாக வந்து எல்லாருமே வந்து அவங்களோட தான் ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே நல்ல ஒரு க்ரௌடட் ஏரியாவாக இங்கே தான் இருக்குது. முன்னாடி இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கடைசியில் தான் வந்தாங்க விநாயக் அப்படிங்கிற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. நல்லா ஒரு க்ரௌட் அட்டென்ஷனாக இருக்குங்க. இப்போது நிறைய சாகசங்கள் பெண்கள்லாம் பண்ணுறாங்க, பார்க்குறது எப்படி நிறைய உள்ள மீன் மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் பார்க்கும் அதெல்லாம் ரொம்ப எல்லாமே புரியலங்க. அவங்க ட்ரெஸ்ஸு அந்த கிளாஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷன். அதே மாதிரி அவங்களோட வந்து லைக் அந்த மூமெண்ட்ஸு அந்த டைவிங்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது போக அவங்களோட டான்ஸு அந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என் பேர் முகமது முக்ஷித், நான் விஓசி பொருள் காட்சிக்கு வந்திருந்தேன். நிறைய மீன்கள் நிறையா வச்சுருந்தாங்க, கடல் கண்ணி இவங்களும் நிறைய வச்சுருக்காங்க. சாப்பிட்றதுக்கெல்லாம் உணவுகள் நல்லா சூப்பராக இருக்குது. ப்ளஸ் ஸ்னோவெல், ட்ராட்டினம், ஜெயின்வில், கொலம்பஸ் எல்லாமே நீங்கள் சூப்பராக கேம்ஸ் நிறைய 50+ கேம்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் இந்த கடல் கிண்ணி கிட்ட தான் மக்கள் அதிகமாக கூட்டமாக நின்று அவங்க பிளைன் கிஸ் கொடுக்குறது, ஆர்டின் விடுறது, அதே மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே பிளைன் கிஸ் கொடுக்குறதுலாம் ஏன்னா ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து பார்க்குறோம், சந்தோஷமாக வந்து பாருங்கள், சந்தோஷமாக வீட்டுக்கு போக. ஸ்னோவெல் இருக்குது, 3D இருக்குது, பேய் வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்னோவெல்டு சூப்பராக இருக்கும், அது எல்லாமே வந்து பாருங்கள். இந்த கடற்கண்ணி பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு, எல்லாம் எப்படி பார்த்து ரசிக்கிறாங்க? எல்லாம் குதூகலமாக நின்றுட்டுருக்காங்க. நீங்களே அப்படியே ஒரு பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா குதூகலமாக இருக்காங்க எல்லாருமே. வந்தாங்கன்னா எல்லாம் சிரிப்போடு தான் போகிறாங்க. எல்லாம் கடற்கண்ணியை பார்த்து பொறுமையாக வெயிட் பண்ணி நின்று பார்த்துட்டே தான் போகிறாங்க. எல்லாம் அவங்க அவங்களோட அந்த டான்ஸ் உள்ளே அவங்க டான்ஸ் ஆகிற மாதிரி ஒரிஜினல் மீன் எப்படி வளைவாங்களோ அதே மாதிரி சேம் அதே இல்லை ஆர்டின் விடுறது, பிளைன் கீஸ் கொடுக்குறது எல்லாமே அவங்க அப்படியே பண்ணுறாங்க. அதெல்லாம் மக்கள் எல்லாம் குதூகலமாக போகிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. நமக்கு எப்படி சொல்கிறது, இதே தான் சந்தோஷமாக இருக்கும். வந்தோம், ஜாலியாக இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போயிட்டாங்க. நானும் ஒன்று போயிடுவேன். என் பேர் தியா, நான் வந்துட்டு இங்கே வந்தேன். வந்த உடனே நிறைய ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு, முன்னாடி வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு மாமை பார்த்துட்டு ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்தாங்க, அப்புறம் ஹார்ட் எல்லாம் வச்சாங்க. எனக்கு படத்துல பாக்குற அந்த மாமைட் மாதிரியே இருந்துச்சு. அவங்க ட்ரெஸ் மேக்கப் லிப்ஸ்டிக் அப்புறம் அவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க, கூலிங் கிளாஸ் அதெல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்தது? அதெல்லாம் அழகா இருந்துச்சு, கலர்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கும் போது எப்படி தோணுது உங்களுக்கு? எக்ஸைட்டடா இருக்கு பாக்கணும். நாங்கள் இங்கிருந்து தான் வரேங்க. என் பேர் சரத்குமாருங்க, நாங்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேங்க. இங்கே தான் வந்து வரேங்க, பார்த்தேங்க கடல் கண்ணின் சொல்லி பார்க்கலான்ட்டு வந்தேங்க. நிறைய வகையான எத்தனை வகையான மீன் இருக்குதுங்க, அவ்வளோ அபூர்வமாக இருக்குதுங்க மீனுங்கள்லாம் பார்க்குறதுங்க. கடற்கண்ணி அவங்கள பார்க்குறக்கு நல்லா த்ரில்லாக தான் இருக்குங்க. அப்புறம் எல்லா ஃபுட் ஐட்டமெல்லாம் நல்லா இருக்குங்க, பொருள் ஐட்டம் நல்லாயிருக்கு, எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க. கடற்கண்ணி பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா அழகாக இருந்தாங்க. நம்ம இதுகளுக்கெல்லாம் போஸ்ட்கெல்லாம் ஃபோட்டோ கொடுக்குறாங்க, நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சுங்க. எம்கேசி என்டர்டைன்மெண்ட்னுடைய சார்பாக கடந்த 11 தேதியிலிருந்து கோவை கடல் கண்ணி பொருட்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கல்காட்சியிலே 300,000+ மேற்பட்ட கடல் மீன்களுடைய அணிவகுப்பு இருக்கின்றது. இதிலே அரைனா, சக்கர்பீஸ், அர்ஃபைமா போன்ற வெளிநாட்டு மீன்களும் பல வகையான வண்ண கலர்களான மீன்களும் அலங்கரிக்கப்பட்டு மிக மக்களுடைய பேராதரவுடன் இந்த பொருட்காட்சி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிலிப்பைன்ஸை சேர்ந்த 4 பெண்களுடைய கடல் கண்காட்சி மக்களை வெகுவாக ஈர்த்துள்ளது. அதை பல 1,000,000+ மக்கள் இதுவரை கண்டு ரசித்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியானது 60 கடந்த 11 தேதி தொடங்கப்பட்டு அன்றைய தேதியிலிருந்து 60 இந்த பொருட்காட்சி நடைபெறும். அதேபோல் இந்த பொருட்காட்சியிலே வெளிநாட்டினுள்ளிருந்து அழைத்து வரப்பட்ட ராட்டினங்கள், அப்பளம், ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பண்டங்களும், ஸ்னோவேல்டு, 3D, பேய் வீடு போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களும்
அமைக்கப்பட்டுள்ளது. 40க்கும் மேற்பட்ட அரங்குகள் இங்கே உணவுக்காகவும் மற்றது ஃபேன்சி செப்பல் உடைகளுக்காக இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. மக்களுடைய மிகப்பெரிய பேராதரவுடன் இந்த பொருட்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்டுகளித்தவர்கள் இதை வெளியே சொல்லவும், கண்டுகளிக்காதவர்கள் இந்த பொருட்காட்சியை வந்து ஒரு முறையாவது பார்த்து கடல் கண்ணுடைய சாகசத்தை பார்க்குமாறு பொருட்காட்சி நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடல் கண்ணி பார்க்கறதுக்கு எத்தனை இளைஞர்கள் கூட்டம் இருக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இதில் வந்து இறங்கிட்டாங்க. ஒவ்வொருமே இன்ஸ்டாகிராமு மற்ற எல்லாமே பார்த்துட்டு இங்கே மிகப்பெரிய சந்தோஷத்தின் இங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து நாங்கள் ஒரு முறையாவது கடல் கண்ணியை பார்க்கணுன்னு இருந்தோம், அந்த கடல் கண்ணியை ஆசையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னு சொல்லி இந்த எங்களுடைய பொருட்காட்சி நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறாங்க. என்ன அவங்க என்ன சாகசம் பண்ணுறாங்க? அவங்க வந்து குழந்தைகளுக்கு ஆர்டின் விட்டுட்டும், குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்துட்டும், குழந்தைகளுக்கு ரோசாப்பு கொடுத்துட்டும், வரக்கூடிய பெண்களை கவரக்கூடிய அளவில் அவங்களும் சந்தோஷமா போற அளவுக்கு அவங்க அந்த சாகசங்களை செய்யறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.